துதிக்கப்படத்தக்கவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். லித்தானியா என்னும் ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபைங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் இணைந்து கீதம் 484 பாடுவோம். என் முன்னே மெய்ப்பர் போகிறார், நல் மெய்ப்பராக காக்கிறார். பொதுவான பிரார்த்தனை ஜபம். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். தேவனாகிய பரமபிதாவே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். லோக மீட்பராய் இருக்கிற தேவனாகிய குமாரனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரன் என்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிற தேவனாகிய பரிசுத்த ஆவியே, ஏழை பாவிகளாகிய எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே மூவராக ஏக தேவனே, ஏழை பாவிகளாக எங்களுக்கு இறங்கும். பரிசுத்தமும் ஆனந்தமும் மகிமையும் உள்ள திரித்துவமே மூவராகிய ஏக தேவனே, ஏழை பாவிகளாகி எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்கள் நினையாதேயும், எங்கள் பாவங்களுக்கு தக்க தண்டனை செய்யாதேயும், தயவுள்ள கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட உம்முடைய ஜனமாக எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. இடியிலும் பெருங்காற்றிலும் நின்றும், பெருவாரி விஷ வியாதிகளிலும் பஞ்சத்திலும் நின்றும், யுத்தத்திலும் கொலையிலும் சடுதியில் ஒரு மரணத்திலும் நின்றும், எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. துக்கப்படும் காலத்திலும் சுகப்படும் காலத்திலும் மரண வேளையிலும் நியாய தீர்ப்பு நாளிலும் எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் நாட்டை எல்லா மோசங்களிலும் விக்கனங்களிலும் தற்காத்து, நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் தற்பாதுகாப்புக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கும் படைகளை பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எல்லா நாடுகளுக்கும் ஒருமையையும் சமாதானத்தையும் ஒரே சிந்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து, எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து, உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடக்கையை சீர்படுத்துகிறதற்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். தேவனுடைய குமாரனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். லோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே கேட்டருளும். கிறிஸ்துவே கேட்டருளும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அஞ்சும் சொல்ல எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இஞ்சி தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களை தண்டியாதேயோ, எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களை எங்களுக்கு சரி கட்டாதேயும். ஜெப
பண்ண கடவோம். பிதாவே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்கள் எல்லாவற்றையும் நாமத்துக்கு மிகமையுண்டாக விலக்கி எங்களுக்கு நேரிடம் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பூரணமாய் நம்பி பற்றிக் கொள்ளவும். உமக்கு கனவு மகிமையும் உண்டாக எப்பொழுது மாசில்லாத பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாய் உமை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் மூலமாய் மன தாழ்மையோட வேண்டி கொள்கிறோம். ஆமென். இந்த நாளின் காலை வேளைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 119வது சங்கீதம் 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. பிள்ளை 9வது வசனத்தை பார்க்கலாம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? முதல் வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுவதை நாம் 9வது வசனத்திலே பார்க்க முடியும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு மனிதன் தன்னுடைய வழிகளை, தன்னுடைய வாழ்க்கையை, வாழ்க்கை பாதையை எவற்றினால் சுத்தப்படுத்த முடியும்? ஒரு கிறிஸ்தவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய பாதைகளை, நம்முடைய வழிகளை, நம்முடைய வாழ்க்கையை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? அதற்கான விடையை தொடர்ந்து வருவதை நாம் பார்க்க முடியும். உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டவருடைய வசனத்தின்படி நாம் காத்து கொள்ளும் போது நாம் சுத்தமானவர்களாக வாழ முடியும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அது தொடர்ந்து 11வது வசனத்தை வாசித்தால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் சேமித்து வைக்கும்போது, நம்முடைய சிந்தையிலே நாம் சேமித்து வைக்கும்போது ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்கிற தருணங்களிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியுமா? ஒருவேளை இந்த உலகம் பாவத்திற்குள்ளும் அசிங்கத்திற்குள்ளும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்திற்குள்ளாக வாழுகிற நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டுமே ஆகில், அல்லது நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டுமே ஆகில், ஒன்று நாம் செய்ய வேண்டும். என்னவென்றால், உமது வாக்கை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே நாம் வைத்து கொள்ள வேண்டும், நாம் சேமித்து வைக்க வேண்டும், நம்முடைய சிந்தைகளிலே சேமித்து வைக்க வேண்டும். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய சிந்தையிலே நாம் வைக்கும்போது பாவத்திற்கு மரித்தவர்களாக, பாவத்திற்கு தப்பித்தவர்களாக நாம் சுத்தவான்களாக நம்மை காத்து கொள்வதற்கும் நாம் வாழுவதற்கும் நம்மால் முடியும். இதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக 10வது வசனத்தை பார்க்கலாம். என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். இரண்டாவது ஒரு காரியம், முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரிடத்திலே முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு கூட நாம் அன்பு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சங்கீதகாரன் சொல்கிறோம், ஆண்டவரே, என்னுடைய அரைகுறை இருதயத்தோடு கூட அல்ல, அல்லது ஏனோதானோ என்று அல்ல, அல்லது உமை நான் ஒரு இரண்டாவது இடத்தில் வைத்து நான் உமை தேடவில்லை, மாறாக என்னுடைய முழு இருதயத்தோடும், என்னுடைய முழுமையான காரியங்களோடு உம்மை நான் தேடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரை அவருடைய ஏதோ இரண்டாவது பட்சத்திலே நாம் வைப்பதற்கு அழைக்கப்படவில்லை. மாறாக நம்முடைய முழு இருதயத்தோடு, முழுவதுமாக ஆண்டவருக்கு அனைத்திலும் முதலிடம் கொடுத்து நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த பகுதியிலிருந்து நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், 14வது வசனம், திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது பிரமாணங்களில், 16வது வசனம், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். இல்லை, ஆண்டவருடைய பிரமாணங்களிலே, ஆண்டவருடைய கட்டளைகளிலே மனமகிழ்ச்சியாயிருக்கிற ஒரு அனுபவம், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய கட்டளைகளிலே கீழ்ப்படிவதிலே ஒரு மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி என்று சொல்லும்போது மிகுந்த ஆர்வத்தோடு, மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது. அவைதான் அங்கே சொல்லுகிறார், உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன்.
என்று சொல்லி சொல்லுகிறார். மன மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கு, ஒருவேளை பெரிய காரியங்களுக்கு நாம் முதலிலே நாம் சிந்திக்க கூடாது. சின்ன சின்ன காரியங்களுக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற அன்றாட காரியங்களுக்கு, சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டே வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வழிகளை சுத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய சிந்தைகளிலும் நம்முடைய இருதயத்திலும் நாம் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. அது மாத்திரமல்ல, முழு இருதயத்தோடு கூட நாம் ஆண்டவரை தேட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுவதிலே ஆண்டவருடைய பிரமாணங்களை நாம் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தாமே இந்த சிறிய தியானத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த லித்தானிய ஜபத்தின் மூலமாக நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்திருக்கிறோம், தேசத்திற்கென்று வைத்திருக்கிறோம், தேசத்திலே பரவி வருகிற கொள்ளை நோய்க்கென்று வைத்திருக்கிறோம், எல்லையில் இருக்கிற பதட்டமான சூழ்நிலைக்காக வைத்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன், எங்களுடைய தலைவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம், சமாதானத்திற்காக ஜெபித்திருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எல்லாவற்றையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறவன். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய வேண்டுதலை வைத்திருக்கிறோம் ஐயா. தேவனாகி நீர் அதை ஆசீர்வாதமாக தந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாக உதவி செய்யும். ஆண்டவரே, இந்தியா சீனா எல்லையிலே இருக்கிறதான பதட்டமான சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும். அங்கு ஆண்டவரே இந்த பணியிலே போராடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்திய நாட்டை காக்க வேண்டும் என்று இருக்கிற எங்களுடைய வீரர்கள் ஆண்டவரே, எந்த வகையான ஆண்டவரே பாதிப்பு வராதபடுக்கு உம்மாலே காக்கப்படும்படியான கிருபியை தாரும். அங்கிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போடும் ஐயா. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தின்குள்ளாக, ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வரும்படியாகவும் ஆண்டவரே, தேசத்தின் கட்டுப்பாடுகளை ஒவ்வொரு தேசமும் மதித்து செல்லும்படியாகவும், நாடுகள் மதித்து செல்லும்படியாகவும் கர்த்தர் நல்லுரே தலைகளுக்கு வேண்டிய கிருபைகளை நீ தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலைகளிலே நீர் ஆண்டவரே மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாட்டின் தலைவில் ஆசிர்வதியும் ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இறந்து கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவன், அப்படிப்பட்ட குடும்பங்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் ஆண்டவர், இந்த சூழ்நிலையிலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய கரம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தராக தேவன், கேட்ட சத்தியத்தை உடம்புவருக்கும் ஆசீர்வாதம் தருவீராக. ராஜாவை திருச்சபின் குடும்பங்களையும் ஆசீர்வதியும், பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் ஆண்டவருடைய வேண்டிய பாதுகாப்பை தாரும். நம்முடைய கிருபை தாங்கட்டும். வீடுகளிலிருந்து பணி செய்கிறார்கள், நம்முடைய கிருபை தாங்கட்டும். ஊரடங்கினாலே எங்கும் செல்ல முடியாத நிலையில் இருக்கிற எங்களுடைய சென்னை சுற்றி இருக்க மண்டலம் ஆண்டவரே, அந்த இருக்கிற எங்களுடைய திருச்சி பிள்ளைகள், அங்கே இருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே உங்களுடைய பராமரிப்புக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதிகமாக பலியாகிற எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆண்டவது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், இந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்த மாற்றி அமைக்க வேண்டும் என்று உங்களுடைய திரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் மகிமையான காரியங்கள் செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். வல்லமையானவர், கிருபைகளை பெருகப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை முறக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், சுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட போதும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.